கல்லூரி விழாவில் மதுபோதையில் வந்த இளைஞரை தடுத்து நிறுத்த முயற்சி செய்த காவலருக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. யாரும் எதிர்பாரா நேரத்தில் பாதுகாவலரை கொடூரமாக கொலை செய்த மாணவர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த பாதுகாவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அசாமை சேர்ந்த பார்கவ் அப்படின்ற மாணவர் பெங்களூர்ல தங்கியிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பிஏ 3 ஆண்டு படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில கல்லூரியில விழா நடந்துட்டு இருக்கும் போது அந்த விழாக்கு இந்த பார்கவ் அப்படின்ற மாணவர் மதுபோதையில வந்ததா கூறப்படுது. இது அங்கிருந்த பாதுகாவலர் உடனே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ பாதுகாவலரான ஜெய் கிஷோராம் அப்படின்றவருக்கும் இந்த மாணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதோட அப்ப பழி வாங்குற உணர்வோட இந்த பார்கவ் அப்படின்ற மாணவர் கடைக்கு போய் கூர்மையான ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து பாதுகாவலரான ஜெய் கிஷோராம அங்கேயே கொடூரமா கொலை செய்ததா கூறப்படுது. இதை பார்த்த சக ஊழியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சதோட அவர்கள் ஜெய் கிஷோராம் அப்படின்ற அந்த பாதுகாவலரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து அந்த மாணவர் தொடர்பான விசாரணையில காவல்துறையினர் ஈடுபட்டு வரதாகவும் இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹான்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.